நமக்கு எழுதுன மணி என்ன கேம்லி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேஸ்டி கேம்லி தான் பார்க்க போறோம். பிகேஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து புதுசா வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் விட்டாங்க. இன்னும் ப்ரோ அப்டேட் விட்ட உடனே வந்து வீடியோ அப்லோட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. யானு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயமா என்டர் டிராகன் மாமாவை வந்து பார்க்க போறேன். அதனால நாளைக்கு அந்த வீடியோ வரும். இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு ஈவென்ட் பாஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க. யானு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ஈவென்ட் பாஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதே போல ஜெம்மு வந்து போட்டு விட்டுருக்காங்க, ஒரு 3K கிட்ட ஜெம் இருக்கு. இந்த தீமே பயங்கரமா இருக்கு கைஸ், உண்மையாவே சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீம், இந்த வேர்ல்டோட தீமே வந்து வேற லெவல்ல இருக்கு. செம்மையா கலர்ஃபுல்லா வேற லெவல்ல ஒரு ரோபோட்டிக் ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு உண்மையாவே. நான் ப்ரோ வீட்டில் என்ன ப்ரோ பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. யானு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு புதுசாக ஏதாவது ட்ரீ விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், எதுவுமே வந்து விடலை. சரி பரவாயில்ல விடுங்க, இப்போ எந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு நேராக வெளில போயிட்டு என்னென்ன அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அந்த டவரே வந்து வேற லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே வந்து அந்த ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்து செம்மையாக இருக்கு சார். பிங்க் கலரும் அப்படியே வந்து அந்த ப்ளூ கலரும் சேர்ந்து வேற லெவலில் இருக்குது. உண்மையாகவே பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு அப்டேட் வேறு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து சின்ன அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல, நம்ம வந்து சுற்றி பார்த்துலாம். எப்பவும் போல தான், வழக்கம் போல் நம்ம வந்து அப்டேட்லாம் என்னென்னு பார்க்கவே மாட்டோம். பார்க்காமலே நேராக போயிட்டு நம்மளா பார்க்குறது தான் வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் நேராக போயிட்டு நம்மளாக போய் இப்போ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒரு இமோஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக போயிட்டு அப்படியே வந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லை எழுந்துட்டு ஆள் வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டி தெரிக்க விட்டுருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மறக்காமல் அதெல்லாம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேங்களா, சரி இப்போ வந்துட்டு நேராக போயிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே பாருங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்லாம் நான் முன்னாடியே வந்து போட்டேன். அந்த அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ப்ளே பண்ணலாம், ரொம்ப வந்து ப்ளே பண்ணல, கொஞ்சம் நேரம் நான் வந்து ப்ளே பண்ணேன். யான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த அப்டேட்டை விட்டு என்னால் வெளில போகிறதுக்கு மனசே வரல. யானு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. பிகேஎஸ்டி ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ அழகாக நான் வந்து பார்க்குறேன், நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன், வேற லெவலில் இருக்குது. கிறிஸ்மஸ் அப்டேட் கூட அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல கைஸ், இந்த அப்டேட்டு சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா வந்து சான்ஸே இல்லை கைஸ். நான் வந்து மார்க் எத்தனை தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா 100க்கு 100 கொடுத்துருவேன். அதுக்கு வந்து எல்லா தகுதியும் உள்ள அப்டேட் தான் இது. அப்படியே வந்துட்டு இப்போ வந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன், அதை அப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக வந்து போஸ்ட்லாம் பண்ணி அப்படியே வந்து ஐயோ வாயில் வர மாட்டேதா, ஏன் வாயிலாம் குளருதுன்னு தெரியல, போஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு என்ன கைஸ், நமக்கு 100 லைக்லாம் போயிருக்கா, வேற லெவலு, எனக்குலாம் 100 லைக்கு போயிருக்கா, இன்னும் என்னாலேயே நம்ப முடியலையே. 3-1 வந்துருக்கு கைஸ், வேற லெவலு. சரி அப்படியே வந்து நம்மளோட போஸ்ட்டுக்கே நம்மளே வந்து லைக்கை போட்டுட்டு நேராக வந்து அப்படியே வந்து கிளம்பலாம். ஏதாவது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இதில் வந்து அப்படியே வந்து நம்மளோட சைக்கிள் எடுத்துகிட்டு, அதாவது பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்க்கலான்னுங்கோ. பாருங்க கைஸ், அந்த பைக்கை பாருங்க, ஓ மை காட்ங்க, பாருங்க கைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கு கைஸ், வேற லெவலில் இருக்கு, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு கைஸ். இது வந்து ஃப்ரீயாக தருவாங்கன்னு நான் நம்பவே இல்லை, நம்பவே இல்லை கைஸ், சுத்தமாக வந்து நம்பவே இல்லை. நம்மளோட இதுலேயே வந்துட்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த லோடிங் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு 2 பைக் இருந்துச்சு, சாரி 3 பைக் இருந்துச்சு. இதெல்லாம் போயிட்டு ஜெம்மு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்மளோட இன்வென்ட்ரியில் வந்து வச்சுருக்காங்க, என்னால் நம்பவே முடியல, பயங்கரமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது கைஸ். எல்லாருமே வந்து அழுகுறாங்க என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி கைஸ் என்கிட்ட வந்து ரெடீம் கோடு கூட இல்லை, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ யானு தெரில, கொடுத்தா கூட நான் யாருக்காவது கிவேவே மாதிரி பண்ணுவேன், இப்போ வந்து கொடுக்கறது இல்லை. யானு தெரியல, முன்னாடி கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போலாம் வந்து கொடுக்கறதே இல்லை. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, நமக்கு மட்டும் கொடுத்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிரையிங் இமோஜா போடும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, கேம் தானே பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகேங்களா, எப்படி வந்து ஏதாவது காயின்லேயே ஜெம்முலேயே இது போல் ஏதாவது ஒரு பைக் விடுவாங்க, அப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே என்னமோ ஒரு புக்கு இருந்துச்சு, ஓப்பன் பண்ணேன், பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னமோ ரோபோட்டை அடித்தான், படுத்து கிடந்தான், அவன்கிட்ட பேசுனா மேலேருந்து இடிலாம் இடிச்சுது, அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, ஏன்டா என்னடா ஆச்சு, இது என்ன ஸ்டோரின்னு தெரிலையே. சரி விடுங்க நேராக அப்படியே வந்துட்டு இந்த வண்டியில் அப்படியே வந்து நம்ம வந்து ரவுண்ட் அடிக்கலாம். இந்த வண்டி, இந்த பைக்கு வேற லெவலு கைஸ், உண்மையே வந்து அந்த பேட்மேன் வச்சிருப்பார்ல ஒரு பைக்கு, அதே போல் வந்து பயங்கரமாக இருக்குது, வேற லெவலில் இருக்கு கைஸ். எத்தனை தடவை நான் வந்து வேற லெவல்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. யானு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே வந்து வண்டி போகும்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சான்ஸே இல்லை கைஸ், வேற லெவலில் இருக்குது.
சரி, அப்படியே வந்து நான் வந்து ரவுண்ட் போகிறேன். அப்படியே வந்து அந்த அந்த இது மாதிரி இடி பட்டன் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த தண்டர் ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்க கைஸ், அந்த ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா எப்படி போனோம் அப்படிங்கிறத பார்த்தீங்களா இல்லையா, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே வந்து டால்ஃபின் மாதிரியே வந்து ஜம்ப் பண்ணுறான், வேறு லெவலில் இருக்குது கைஸ். உண்மையாக இந்த மண்டேலே வாங்கி அங்கே பாருங்க, என்ன கைஸ் ஒன்றுமே அவ்வளோ, சரி பரவாயில்ல விடுங்க. இங்கே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது எங்கே போடுச்சு, அது எங்கே போடுச்சுனே தெரியல. எங்கே பாருங்க, அதில் உள்ள பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இது உள்ளே வச்சிருக்கானோ, ஏன்னு தெரியல, அது எங்கே போயிருக்கும், எங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. சரி விடுங்க, இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே தான் இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ், இந்த பைக் வந்து வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்த பைக்கிலே என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பைக்னால் இதாக தான் இருக்கும். யானு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங்கா, அட்மின் மிஸ் ஆகிட்டாராம், என்ன கைஸ் இது, அட்மின் மிஸ் ஆகிட்டாரு என்னன்னு தெரியலையே. சரி விடுங்க, அப்புறமா போய் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இங்கே தான் எங்கேயது உட்காந்துருப்பாரு, அப்புறமா போய் நம்ம வந்து தலையில அடிச்சு வாட தம்பி போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா. சரி இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியல, நான் பட்டு உள்ளே வந்தேன், இது என்னன்னே எனக்கு தெரியல, அப்படியே வந்து போய் பார்க்கலாம் இருங்க. ஓகே, இது வந்து ஒரு ரேஸ், ஆமாம் ரேஸ் ரிசல்ட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ரேஸுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நம்மளால் உள்ளே வந்துட்டு இந்த பைக்கையும் எடுக்க முடியுது. ஓகே, அப்போ இது வந்து பைக் ரேஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது வந்து பைக் ரேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பயங்கரமாக இருக்குது கைஸ், இந்த இடமே வந்து பங்கம் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. எத்தனை தடவை நான் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில, பயங்கரமாக பண்ணியிருக்கேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாருங்கள் ட்ரீயெல்லாம் பாருங்கள், வேறு மாதிரி அந்த மெமரி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைக்கிள் ரேஸ்னு நினைக்கிறேன், நம்மளே வந்து சைக்கிள் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களே வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஒருவேளை நம்ம பேசுனதை ஒட்டு கேட்டிருப்பாங்களோ பிகேஎஸ்டி, இருந்தாலும் இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், உள்ளேயே வந்துட்டு செம்ம அழகாக இருக்குங்க, அழகாக வந்து ப்ளூ கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி நம்ம அப்படியே வந்து ஒரு மேட்ச் போகலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பைக்லேயே நம்ம வந்துட்டோம், எல்லா பைக்கையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த லாபியில் வந்து என்ன பைக்கு நம்ம வந்து எக்யூப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பைக்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க கைஸ், அந்த பறந்து வருவோம்ல, அந்த அது பேர் என்ன, ஓபே தானே, அந்த ஓபே ரேஸ் இல்லை, அது வந்து பார்க்க ஒரு முன்னாடி கொண்டு வருவாங்களா, பறந்து பறந்து அந்த வளையம் மாதிரி இருக்குல்ல, அதை பிடிப்போம்ல, அதே போல் தான் நினைக்கிறேன். இதில் வந்து பைக்கில் போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது, இந்த இடமே வந்து செம்மையாக இருக்குது, அழகாக வந்து ஒரு ரேஸ் அப்படியே அந்த ரேஸ் பண்ணுற இடம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் கொண்டு வந்துருக்கேன். பர வலிமை அஜித் மாதிரி அப்படியே வந்து வீலிங் அடிச்சுக்கிட்டே போண்டாங்க, பார்த்தீங்களா வேறு லெவலாக வந்துட்டான் பாருங்க, செம்மையாக இருக்குங்க, உண்மையாக வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐகன் தட்டி ஆல்ல வச்சிருங்க. மறக்காம வந்து லைக் ஷேர்லாம் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து தட்டி தறிக்க விட்டுருங்க, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி நம்ம அப்படியே வந்து போகலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதாவது எக்யூப் பண்ணும், அதாவது இது பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னங்க அதுக்குள்ளே ரேஸ் முடிஞ்சு போச்சு, அடே தம்பி என்னடா தம்பி அதுக்குள்ளே ரேஸ் முடிஞ்சு போச்சு, யாருங்க அவன் கையில் என்னமோ வச்சிருக்கான், எவனே தெரில அவன், சரி உடுக பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு வந்து அந்த காயினும் தராங்க, அந்த காயினை வச்சு ஏதாவது பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஃப்ரிட்ஜ்லாம் தந்திருக்காங்க, வேறு லெவலில் போ சபா, அப்படியே வந்துட்டு இப்போ வந்து போயிடலாம், நம்ம மிஷின் முடிஞ்சிருக்கு, அதையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வேறு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம், வேறு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போய் வெளில போய் பார்க்கலாம் கைஸ் ஓகேங்களா. சரி உரத்தம்பி இங்கே பாரு கைஸ், சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்மள இருக்கு கைஸ், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை கைஸ், வேறு லெவலில் இருக்குது, உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்குது. அடுத்த பாட்டும் நான் வந்து கன்ஃபார்ம் போடுவேன், அதுக்கு அடுத்தது அப்டேட் விட்டாலும் வந்து நான் கன்ஃபார்ம் வந்து நான் வீடியோ போடுவேன். யானு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா செம்மையாக இருக்குது அப்டேட், உண்மையாகவே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஃபீலாகவும் இருக்குது. யானு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கெல்லாம் கிடச்சிரும், ஆனால் வந்து நம்மளோட வியூவர்ஸ் யாருக்குமே வந்து இந்த பைக்கு கிடைக்காது, அதுதான் கொஞ்சம் வந்து மன கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, கேம் தானே விடுங்க, பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து ஏதாவது ரெடியும் கொடுத்தா கூட நம்மளும் வந்து கிவே மாதிரி எல்லாருக்கும் வந்து தரலாம், ஆனால் அதையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கும் இதே போல் தானே வந்துருந்துச்சு, இது வால் பெயிண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க இஸ், அதே தான் சேரு கொடுத்துருவாங்க, சேரு வந்து செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த புதுசாக அந்த காயின் வந்துருக்குல்ல, அந்த காயினில் இதெல்லாம் நம்ம வந்து பை பண்ணிக்கணும் போல இருக்குது, இதெல்லாம் என் லாக்கில் இருக்குது, ஒரு வேளை அடுத்த அப்டேட் விடுறப்ப நமக்கு வந்து இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, ஒரு வேளை நம்ம வந்து லெவலப் பண்ணுமா, இன்னும் நிறைய அப்டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இஸ், இன்னொரு கொஞ்ச நாளில் இல்லைனா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கூட வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு அப்டேட் விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்டேட்டில் வந்து அந்தளவுக்கு நிறையா வந்து கொண்டுட்டு வந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல, இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதில் நிறையவே வரும். ஓகே, ட்ரெஸ்ஸெல்லாம் வந்திருக்கா, இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸெலாம் வந்திருக்கு, வேறு லெவலு, ஆனால் வாங்குறதுக்கு துட்டு இல்லையே, சரி விடுங்க, அப்புறமா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏதாவது ஹவுஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஹவுஸ் வந்து கொண்டு வரல, அந்த ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருந்துச்சுல அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து நம்ம வந்து மணி கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது, ஜெம்முக்கு வந்து வாங்குற மாதிரி இல்லை. அதுவே நான் போன வாட்டி வாங்க வேண்டியது, அப்போ தான் கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் நானும் ஜெனேஷ் புரோவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த அப்டேட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் கிரியேட்டர் கொடுத்தாங்க. சரி விடுங்க அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு, ஓகே அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்டேட்டில் வந்துட்டு இன்னும் ஏதாவது அப்டேட் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ விட்டுருக்காங்க. அந்த ட்ரீ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. சீக்கிரமாக வந்துட்டு நான் வீடியோ போடுறதுனால அப்புறம் வந்து ஹவுஸ் வந்து மல்டிப்புளாக இது என்னங்க என்னென்னு தெரியல எங்க ஹவுஸ்ட்டு ஐயோ ஹவுஸு கஸ்டமேட்டிங் டெம்ப்ளெட்டாக என்னமோ போட்டிருந்தாங்க என்னென்னு தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இந்த பாருங்கள் இந்த பைக்கு தான் கைஸ், ஆனால் ரெண்டு பேர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம் ரெண்டு பேர் போகவே முடியல, அங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நம்மளால் வந்து போக முடியுது. ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து செம்மையாக இருந்திருக்கும், உண்மையாகவே வந்து பார்க்குறதுக்கே வந்துட்டு வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே, அது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இன்னொரு அப்டேட் வரும், இதே அப்டேட்டில் இன்னொரு அப்டேட் விடுவாங்க. அப்போ வந்துட்டு நிறையா வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பைக்ஸ்லாம் வந்து இன்னும் நிறையா இதே போல் பைக்ஸ்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லை இருந்துட்டு ஆள் வச்சிருங்க. நானும் இதோட வந்து வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ். மறுபடியும் சொல்கிறேன் இந்த அப்டேட்டு தாறுமாறு.